हेलो फ्रेंड्स, वेलकम टू सुपुट्टु पोम्मो। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஜாலியான வீடியோ தான். என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு சவாலஞ்ச் பண்ண போறோம் நம்ம. நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சாரி சவாலஞ்ச் அப்படி சொல்லிட்டு நிறைய ஒரு செயின் மாதிரி போயிட்டு இருக்கு. சோ நம்ம இன்னும் அவ்வளவு தூரம் பெரிய யூடியூபர் ஆகல, அதுக்காக நம்மளே ஒரு சவாலஞ்ச் ஏன் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் ஒரு சவாலஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஷாப்பிங் அண்ட் குக்கிங் தான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஷாப்பிங் வந்து இந்த டைம் ஷாப்பிங் சவாலஞ்ச் பண்றதுக்கு சான்ஸே இல்ல, எல்லா லாக்டவுன்ல வீட்லயே தான் இருக்கும். சோ ஒரு குக்கிங் சவாலஞ்ச் பண்ணலாமே அப்படினு சொல்லிட்டு ஃப்ளேம்லெஸ் குக்கிங் சவாலஞ்ச் தான் பண்ண போறோம். இந்த சவாலஞ்ச் யார் யாருக்கு நம்ம பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு நாலு யூடியூபர்ஸ்க்கு தான் பண்ண போறோம். எனக்கு பிடிச்சி நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ரெண்டு யூடியூபர்ஸ் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேனல்ஸ் ரெண்டு யூடியூபர்ஸ்க்கும் நான் வந்து இந்த சேனல் பண்ண போறேன், சவாலஞ்ச் பண்ண போறேன். அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மது சமையல் மது அக்காவுக்கு இந்த சவாலஞ்ச் நான் பண்ண போறேன். ஐ டோன்ட் நோ அவங்க வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அக்செப்ட் பண்ணாங்க, சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ கமெண்ட் பண்ணுறதை நான் உங்களுக்கு வந்துட்டு பின்னு கமெண்டில் போடுறேன், யார் யார் என்னோட சேனல் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறாங்கன்றது. அண்ட் நியூ கிரியேஷன் 21.5 க்ளோரி க்ளோரி சாம் இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அகிலா கௌரி ஹவுஸ் டு ஹோம், அவங்களும் வந்து குக்கிங் சேனல் குக்கிங் வீடியோஸ் தான் நிறைய அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களையும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்புடன் அமுதா, அவங்களும் ஒரு அப்கமிங் யூடியூபர்னு சொல்லலாம், புதுசாக ஆரம்பித்தவங்க தான், சேனல் ஆரம்பித்தவங்க தான். அவங்க நாலு பேரை தான் நான் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறேன். அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களாம் தெரியல. ஸோ இந்த இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போகணும், நிறைய பேருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய குக்கிங் சேனல்ஸ்க்கும் இந்த வீடியோ ஒரு செயின் கனெக்ஷன் மாதிரி போகணும். அவங்க நாலு பேர் அப்படி சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். பட் எவ்வளோ தூரம் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி குக்கிங் சேலஞ்சில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்துட்டு பிஸ்கட் சாண்ட்விச். ஆக்சுவலாக 2 மினிட்ஸ் குக்கிங் சேலஞ்ச் தான் நம்ம பண்ண போகிறது. 2 மினிட்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஃப்ளேம்லெஸ்ஸில் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட் சாண்ட்விச். ஸோ இதே மாதிரி அவங்களாம் என்னென்ன பண்ண போகிறாங்க நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க இந்த 2 மினிட்ஸ் பிஸ்கட் சேலஞ்ச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிஸ்கட் சாண்ட்விச்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு, இதெல்லாம் தான் தேவையானது. அண்ட் டைமரும் ஆன் பண்ண போகிறேன். அண்ட் பக்கத்தில் சாண்ட்விச் எடுத்து வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது டைமர் ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியானது இது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பிஸ்கட் சாண்ட்விச்சுக்கு நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அது 50-50 பிஸ்கெட்டு. ஃபஸ்ட்டு நம்மளோட பிஸ்கெட்ஸை வந்து இப்படி வச்சுட்டு ரொம்ப பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன். வெங்காயம் இருக்குது, ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணதான் உங்களுக்கு வந்து ஆனியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் கடிக்கும்போது. அண்ட் அதே மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணேன். தக்காளி இருக்குது, நார்மலாக செய்கிறத விட பாருங்கள் கையெலாம் நடுங்குது எனக்கு, செய்யவே வரல. அண்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிச்சர் அது மேலே வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் நான் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே இதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி 2 பிஸ்கெட்டும் நான் பண்ணிடுறேன். பிஸ்கெட் உடஞ்சிட்ருக்கு, நான் கையில் இருக்கிறத வச்சு டக்குன்னு ஏதாவது பண்ணணும், சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஐயோ, 1 மினிட் 18:20 ஓகே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிஸ்கெட்டை உடைஞ்சிருச்சு. சரி ஓகே, இந்த பிஸ்கெட்டை நம்ம எப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்குள்ள ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டாப்பர். ஸோ பிஸ்கெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக 2 மினிட்ஸில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, டக்குன்னு எனக்கு இதாக தோணுச்சு, சரி சும்மா பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் பிஸ்கட் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். 50-50 நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அந்த சால்ட் ஃப்ளேவரோடு சேர்த்து வரும் இல்லையா, சூப்பராக இருக்கும் அது, அதுக்காக தான் சூஸ் பண்ணேன். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாவோட ஃப்ளேவரும் சேர்ந்து அந்த பிஸ்கெட்டும் ஃப்ளேவர் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சேலஞ்சை நீங்கள் வேறு யாராவது பண்ணணும்னு நினச்சிங்க, நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தீங்களா இல்லை நீங்கள் நார்மல்
சேனல் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் அந்த சேனல் அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தட், பை ஃப்ரம் அம்ரிதா.